ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய முக்கியமான செய்திகள் வந்திருக்கு. அதுலேயும் இன்னைக்கு ஒரு ட்ரைலர் வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. நம்ம வளமையாக வந்து ட்ரைலர் வீடியோன்னு சொல்லிட்டா, இந்த 10 நாளாக பார்த்தா ஒரு தரப்புல வந்து என்ன பண்றாங்க, ஈரான் வெளியிட்டுட்டே இருக்கிறாங்க. எங்களுடைய பங்கரை பாருங்க, எங்களுடைய ஆயுதங்களை பாருங்க, எங்கள்ட்ட இருக்கக்கூடிய 2000 புது ஏவுகணைகள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாருங்கன்னு சொல்லிட்டு நிறைய வந்து அவங்க விட்டாங்க. இன்னொரு பக்கம் யார் விட்டாங்கன்னு பார்க்கும் போது இஸ்புல்லா விட்டுட்டே இருந்தாங்க. நேத்து கூட வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா, நெத்தனியாகுடைய வீட்டவே கவர் பண்ணிலாம் விட்டுருந்தாங்க. அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது ரெண்டு பேர் விட்டுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பார்த்தா இன்னைக்கு ஹவுதிக்கள் வெளியிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தா இவர்களையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு அவர்களும் வந்து தாக்குதல்லாம் செஞ்சு ஒரு மாசான ட்ரைலர் வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியமாக இருந்திருக்குது. அது இல்லாம நிறைய முக்கியமான விஷயங்கள் பார்க்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம வந்து நேற்று ஒரு 2-3 விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா அதை வந்து இஸ்புல்லா உறுதிப்படுத்தாம இருந்தாங்க. இன்னைக்கு உறுதியாயிருக்கு. நேற்று அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இஸ்ரேல்ல ஒரு தாக்குதலை செய்திருந்தாங்க. அதுலயும் வந்து பார்க்கும்போது ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் வந்திருக்காங்க இப்ப இஸ்ரேல்ல. அந்த சமயத்திலே வந்து தாக்குதல் செய்திருந்தாங்க. அந்த தாக்குதல் ஒரு பெரும் தாக்குதலாக இருந்திருக்குது. அதுல வந்து ஐடிஎஃப் உடைய சீஃப் ஆக இருக்கக்கூடிய அமெரியா அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர், ஒரு முக்கியமான சீஃப் கமாண்டரே வந்து இறந்திருக்காங்க. அது வந்து பார்த்தா இப்ப இஸ்ரேலுக்கு ஒரு பெரும் இழப்பாக இருக்கு. அது நேற்று வந்து நடந்திருக்குன்னு இன்னைக்கு வந்து இஸ்ரேல் வந்து உறுதிப்படுத்திட்டாங்க. அது இல்லாம கூட இருந்தா நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கீழ இருந்தவங்க வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க. நல்லா குறி வச்சு ஐடிஎஃப் இருக்கக்கூடிய இடமா பார்த்து தாக்கியிருக்காங்க நேத்து இஸ்புல்லா. இதை பார்த்துட்டு ஆண்டனி பிளிங்கன், அவ்வளவுதான், இதுக்கு மேல பொறுமையை எங்களால காக்கவே முடியாது, நாங்க வந்து சமாதானம் பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம், ஆனா இஸ்புல்லா ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க நேத்து மீட்டிங் எல்லாம் வந்து தடபடலா போட்டு ஒரே நேரத்திலேயே பேசி முடிச்சுட்டு வந்து என்ன விஷயம் எல்லாம் சொல்றாங்கன்னு பார்த்தா, நாங்க இஸ்ரேலை காக்குறதுக்காக என்ன வேணா செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம். இப்ப கூட பார்த்தா சமாதானம் ஓகே ஆயிடுச்சு, அமாஸ் வந்து கையெழுத்து போட்டா போதும், ஆனா அதுக்குள்ள நீங்க வந்து இப்படி எல்லாம் வந்து தாக்குதல் பண்றீங்க அப்படின்னு இருக்காங்க. சமாதானம் ஓகே ஆயிடுச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல் வந்த தீர்மானத்துல ஒரு 2-3 விஷயத்தை ஆட் பண்ணிட்டாங்க. அதுல வந்து அந்த 2 விஷயம் என்னன்னா, 1 பிலடெல்பியா காரிடோரை இஸ்ரேல் வந்து பிடிச்சிக்குமாமா, 2வது வந்து என்னன்னா வடக்கு காசாக்குள்ள யாரும் நுழையக்கூடாது, நுழைய முதல்ல அவங்க கொடுக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாமா. அப்ப இந்த 2 விஷயத்தையும் புதுசா ஆட் பண்ணிட்டு இதுக்கு வந்து இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாங்க, நாங்களும் ஒத்துக்கிட்டோம், எஜிப்ட் ஒத்துக்கிட்டாங்க, கத்தார் ஒத்துக்கிட்டாங்க, ஹமாஸ் கையெழுத்து போட்டா போதும். இப்ப அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த ஒப்பந்தம் ஓகேன்னு சொன்னா, அதுக்கு ஹமாஸ் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் வந்து வேஸ்ட், நாங்க ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கோமோ அதை தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நீங்க எங்க இடத்த விட்டு வெளியே போங்கன்னு சொன்னா மறுபடியும் எல்லை முழுவதும் நீங்க நிப்பீங்க, கவர் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்றது அது எந்த விதத்துல வந்து நியாயமா இருக்கும், அதனால நாங்க இதை ஒத்துக்க மாட்டோங்கிறாங்க. இஸ்புல்லாவும் அதான் சொல்றாங்க, உங்களுடைய சமாதான பேச்சுவார்த்தையை நாங்க டிஸ்குவாலிஃபை பண்றோம், அதனாலதான் இப்படி தாக்குதல் நடத்திருக்கோம்னு சொல்றாங்க. இதுவரையும் பார்த்தா இஸ்புல்லாவை சேர்ந்த முக்கியமான ஆட்களை வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, 10-15 நாட்களாக வந்து லெபனான்குள்ள வைத்து இஸ்ரேல் தாக்குதல் செய்து கொண்டே இருந்தாங்க. ஆனா அப்ப கூட வந்து பெரிய பெரிய தாக்குதல் பண்ணாம இஸ்புல்லா பொறுமையா இருந்தாங்க. காரணம் என்னன்னா, கத்தார் சொல்லிட்டே இருந்தாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா, ஏன்னா வந்து இப்ப வந்து சமாதான பேச்சுவார்த்தை போகுது அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சமாதான பேச்சுவார்த்தை இப்ப ஒன்னுத்துக்கும் லாக்கி இல்லாம மறுக்கக்கூடிய விதத்துலதான் வந்திருக்குது. அப்படிங்கறனாலதான் இஸ்புல்லா நேத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெரிய தாக்குதலா பண்ணி ஐடிஎஃப் இருக்கக்கூடிய இடத்துலயே இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இது இருந்தே தெரியுது இப்ப ஹமாஸும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம்ட்டாங்க. இஸ்புல்லாவும் வந்து இதுக்கு நாங்க கட்டுப்பட மாட்டோம்ட்டாங்க. இதுக்கு நடுவுல ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க சமாதானத்துக்காக மட்டும்தான் தாக்காம இருந்துட்டு இருக்கோம், நாங்க தாக்க முடியாம கிடையாது, நாங்க ப்ராமிஸ் பண்றோம், நீங்க மட்டும் சமாதானத்தை முறியடிச்சிட்டீங்க அப்படின்னா ஹனியாவுடைய மரணத்துக்கு நாங்க பழி வாங்கி ஆகுவோம், அதுவும் கடுமையான தாக்குதல் இருக்கும், பாத்துக்கோங்க, அந்த சமாதானம் மட்டும் வருது காசாக்குள்ளேனா அதுக்காக நாங்க எவ்வளவு வேணா விட்டு தரதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்படின்னா ஒரு பக்கம் ஈரானும் வந்து சமாதான பேச்சுவார்த்தைக்காகத்தான் அமைதியாக இருந்ததாகவும், இஸ்புல்லாவும் இத்தனை நாளாக வந்து பெரிய தாக்குதல் பண்ணாம இருந்ததும் அதற்காகத்தான். இது இல்லாம ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் வந்திருக்கு. நேத்து நம்ம என்ன சொன்னோம், டெல்அவிவ்ல ஒரு கார் வந்து குண்டு வெடிச்சிருக்குது, இஸ்புல்லா அதை செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து கிளைம் பண்ணாங்க அப்படின்றோம். ஆனா வந்து இஸ்புல்லா இன்னும் ஒத்துக்கலன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் நேத்து. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தா அதை ஹமாஸ் ஒத்துக்கிறாங்க, நாங்க தான் வந்து டெல்அவிவுக்குள்ள அந்த காருக்குள்ள போய் குண்டு வச்சோம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஏவுகணை தாக்குதல் செய்யறது கிடையாது, காருக்குள்ளேயே போய் குண்டு வச்சிருக்காங்கன்னா, அப்படி இல்லாட்டினா குண்டு வச்ச காரை வந்து கொண்டு போய் வந்து நடுவுல டெல்அவிவ்லயே நிறுத்திருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம்தான். இதை வந்து இத்தனை நாள்ல 11 மாசத்துலயும் செய்யாம இருந்திருக்காங்க, அதை இன்னைக்கு முதல் தடவை செஞ்சிருக்காங்க. இஸ்ரேல் கூட வந்து இஸ்புல்லா மேலதான் சந்தேகப்பட்டாங்க, ஆனா அது செஞ்சதே அமாசா இருந்திருக்காங்க. எல்லாமே இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடையும் போது அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாம இஸ்புல்லா வந்து நேத்து நெத்தன்யாகுடைய வீட்டை வந்து போட்டோ எடுத்து ட்ரோன் வச்சு வந்து ஃபுல்லா கேப்சர் பண்ணி போட்டிருந்தாங்க அப்படின்னு அந்த செய்தியை வந்து இஸ்புல்லா தரப்புல இருந்து வெளியிட்டு இருக்காங்க. அதை வந்து அவங்க ஏத்துக்கிறாங்க, நாங்க தான் செஞ்சோம் அப்படின்ட்டு. இப்படி வந்து ஹமாஸும் இஸ்புல்லாவும் ஒரு பக்கம் செய்துட்டு இருக்கும் போது, ஹவுதிக்கள் நேத்து வந்து ஒரு புதுசா ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து வந்து ஈரானு
ஹிஸ்புல்லா ஹமாஸ் தான் வந்து வெளியிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தா ஹவுதிக்களும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஏவுகணை தாக்குதல்லாம் செஞ்சு எவ்வளோ தூரம் எங்களுடைய ஏவுகணை போகும், நாங்கள் எப்படிலாம் வந்து ஆயுதத்தை வச்சுருக்கோம் பாருங்க, என்னென்ன சிஸ்டம்லாம் வச்சுருக்கோம் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாசான ஒரு ட்ரெய்லரே வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த போர் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் போது நாங்களும் தான் என்ட்ரி கொடுக்க போகிறோம், நாங்களாம் இப்போ சும்மா இருந்துட்டு இருக்கிறது அவங்கவுங்க இடத்துல மட்டுமே வந்து தாக்குதலை சேர்த்துட்டு இருக்கிறதுக்கான காரணம்ங்கிறது காசாவுக்கு ஒரு சமாதானம் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஆனால் அதவே நீங்கள் முறியடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த லாஸ்ட் சான்ஸை நீங்கள் மீறுறீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் பக்க விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லி அவங்க வீடியோக்களே வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து நம்ம காசாக்குள்ளே போனோம்னா காசாவில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 24 மணி நேரத்தில் 35 பேர் கிட்டத்தட்ட வந்து மரணமடைந்திருக்காங்க வான் தாக்குதலின் மூலமாக. அங்கே இப்போ ரொம்பவே பற்றாக்குறையாக இருக்கிறது மருத்துவமனையாக தான் இருந்துகிட்ருக்குது. இந்த இடத்துல வந்து அல்ஜீரியா ஒரு அறிவிப்பை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் மட்டும் வந்து என்ன பண்ணுறோம், இந்த போர் சமாதானத்துக்கு வந்து நின்றுச்சு அப்படின்றா எங்களுடைய ஆட்களை அனுப்பி நாங்கள் உங்களுக்கு 3 ஹாஸ்பிட்டல் காசாக்குள்ளே கட்டித்தரோம், அது இல்லாமல் நாங்கள் வந்து 100க்கணக்கான மருத்துவர்களை அதில் நியமித்து இலவசமாக தரோம், அது இல்லாமல் அங்கே தேவையானவர்களுக்கெல்லாம் நாங்கள் சாப்பாடு தருவதை உறுதி செய்கிறோம்னு சொல்லிட்டு அல்ஜீரியா இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. அல்ஜீரியா மட்டும் இல்லை பல நாடுகள் வந்து உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க. சொல்லப்போனால் சவுதியே கூட செஞ்சு கொடுத்துருவாங்க. இவங்களால போர் தான் செய்ய முடியாது, போருக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியாத தவிர மற்றபடி உதவி செய்யறதெல்லாம் வந்து நிறைய நாடுகள் வந்து ஏற்கனவே காசால செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதனால தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்லும்போது துருக்கி ஹாஸ்பிட்டலு சவுதி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அங்கே பேர் இருக்கும். ஒவ்வொரு நாட்டிலேருந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருப்பாங்க, அதற்கு வந்து அவங்களுடைய பேர் வச்சுருப்பாங்க. காசா வந்து இன்னைக்கு தான் இப்படி இல்லை, ஒரு 50-60 வருஷமாகவே அவங்க வந்து இப்படி தான் இருந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் இஸ்ரேல் அழிக்கும் போது போர் நின்னா என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற நாட்டில் இருக்கவங்களாம் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து பாவா அவங்க வெளியவே வர முடியாமல் கஷ்டப்படுறாங்க, சுற்றி வந்து இஸ்ரேல் இருந்துட்டு இருக்குதுங்கிறனால நாம் என்ன பண்ணலாம், அவர்கள் வெளியே வர தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு அங்கேயே எல்லா ஃபெசிலிட்டியுமே செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லி நல்ல நல்ல ஹாஸ்பிட்டலாக நிறைய காசு செலவு பண்ணி துருக்கியெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க, கத்தார் கட்டி கொடுத்துருக்காங்க, நிறைய நாடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்க்கும்போது இப்போவே வந்து சில நாடுகள்லாம் சொல்கிறாங்க நாங்களாம் இதை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது எல்லாத்துக்கும் முக்கியம் போர் நிற்கணும், போர் நின்னா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். ஆனால் போர் நிற்கிறக்குள்ள இப்போயே 40,000 பேர் இறந்துட்டாங்க. போர் நிற்கிற சூழ்நிலையில் இப்போ வந்து அந்த சமாதான பேச்சுவார்த்தை போகலை. அமெரிக்கா வந்து சொல்றாங்க ஹமாஸ் கையெழுத்து போட்டா வேலை முடிஞ்சுங்கிறாங்க, ஆனா ஹமாஸுடைய எந்த நிபந்தனைகளுமே அங்க வந்து பூர்த்தி செய்யப்படல. காசா மக்களுடைய நிலைமையை பாருங்க, காசாக்குள்ள மட்டும்தான் அவர்களுக்கு கஷ்டம் கிடையாது, காசாவில இருந்து வெளியே போயிருக்காங்க, வெளிநாட்டுல வந்து அவர்களுக்கு வந்து குடியுரிமை இருக்குது. ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தா குடியுரிமை பெற்ற காசா மக்கள் இருக்காங்க, அவங்க காசாலையும் இருந்துப்பாங்க ஆஸ்திரேலியாலும் இருந்துப்பாங்க. அவங்க பூர்வீகம் தான் காசாவோ தவிர மற்றபடி ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஆஸ்திரேலியாவில் அவங்க குடியிருக்கக்கூடிய குடும்பங்களாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்திருக்காங்க, இங்கே வந்துட்டு அங்கே போகும்போது அவர்களை வந்து ஆஸ்திரேலியா சேர்த்தவே இல்லையாம்மா, அவங்களுக்கெல்லாம் வந்து விசாவே அப்ரூவ் பண்ணாமல் கிட்டத்தட்ட 40,000 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 5,000 பேர்த்துக்கு மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க, மிச்சவங்களெல்லாம் அவங்க எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்களாம்மா. தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா காசா மக்களை எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சியெலாம் வந்து கோஷமிடுறாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்தா இப்போது அங்கேயே வந்து நிறைய பேர் நியாயமாக பேசக்கூடியவர்கள்லாம் இங்கே போய் பாருங்க, நாம் வந்து அனுமதிச்சுமே அந்த 5,000 பேர் அந்த பகுதியை போய் பார்த்தாவே தெரியும், அங்கே இருக்கிறவங்களாம் ஏதாவது ஒரு விதத்தில் உடல் ரீதியாக வந்து பாதிக்கப்பட்டவங்களாகவும் குடும்பத்தில் வந்து முக்கியமானவர்களை இழந்தவர்களாக தான் வந்திருக்காங்க. நான் ஒன்றும் அவங்களுக்கு பெருசாக எதுவும் கொடுக்கல, வெறும் தங்குறக்கு ஒரு இடமும் 3 நேரம் சாப்பாடு தானே கொடுக்குறோம், நீங்கள் என்ன இதுக்கு கூட வந்து இனவெறியோடு பேசுகிறீங்க, இஸ்ரேல் தான் இப்படி பண்ணுறாங்கன்னா நாமளும் இப்படி மனிதாபிமானம் இல்லாமல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து இப்போ நிறைய வந்து வாக்குவாதம்லாம் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தா இஸ்ரேலை சேர்ந்தவங்களுக்கு 3 மடங்காக விசாவை அதிகப்படுத்தியிருக்காங்க, ஆனால் பாலஸ்தீன மக்களுக்கு இருக்கிறவங்களுக்கு கூட அங்கே இருக்கிறக்கு அனுமதி கொடுக்காம இந்த மாதிரியான மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அங்கே நாட்டுக்குள்ளே இருந்தாலும் பிரச்சனை, அங்கிருந்து வெளியே போனாலும் பிரச்சனை. அந்த மக்களுக்கு அகதிகளாக கூட அவர்கள் வெளியே போய் இருக்க முடியாத அளவுக்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில நாடுகள் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து இப்போவுமே மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிறாங்க. ஸ்காட்லாண்ட் ஆகட்டும் டென்மார்க் ஆகட்டும் அவங்களாம் என்ன அறிவிச்சிட்டாங்கன்னா, இன்னி நாங்கள் இஸ்ரேல்கிட்ட எந்த பேச்சும் இல்லை, இந்த தடவை சமாதானத்துக்கு மட்டும் அவங்க வராமல் இருந்தாங்கன்னா அவ்வளோதான், எதை வந்து ஹமாஸ் சொல்கிறாங்களோ அதுக்கு இவங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும், இத்தனை இழப்பையும் அவங்க இறந்துருக்காங்க மறுபடியும் நீங்கள் சொல்கிறதே சொல்லிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காட்லாண்டு டென்மார்க் இன்னைக்கு இன்னும் ஒரு 2-3 நாடுகள்லாம் கூட முன்னாடி வந்திருக்காங்க. அந்த மாதிரியும் சில நாடுகள் இருக்காங்க, இந்த மாதிரியும் இருக்கிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் இப்போ 2-3 நாளாகவே ஒரு விஷயம் வந்து வைரலாக போயிட்டுருக்குது,
அது வேறு யாரும் இல்லை, ஒரு பெண்மணி, பிரிட்டானியாவை நாட்டை சேர்ந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டராக இருக்கக்கூடிய பெண்மணி. அவங்க வந்து மதம் மாறியிருக்காங்க. அவங்க முதல் வந்து கிறிஸ்துவர்களாக இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா இஸ்லாத்தை தழுவியிருக்காங்க. அதற்கு அவங்க வந்து ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஹமாஸை பற்றி அவங்க அதில் வந்து பேசுகிறாங்க. அதை நம்ம ஒரு சுருக்கமாக பார்த்துடலாம். அவங்களுடைய பேர் என்னன்னு பார்த்தா யுவான் ரெட்லி அப்படிங்கிறது அவங்களுடைய பேர். அவங்க வந்து பார்த்தா நியூஸ் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு நியூஸ் சேனலில் இருந்து. அப்போ வந்து அவங்க ஆசைப்பட்றாங்க தாலிபான்களுடைய நியூஸை போய் கலெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தாலிபான்கள் வந்து ஆப்கானிஸ்தானில் அப்படிலாம் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, பர்மிஷன் கிடைக்காது அப்படிங்கிறனால ஏதாவது ஒரு திருட்டுத்தனமாக போயிடலான்னு சொல்லிட்டு இந்த பிபிசி என்ன பண்ணாங்கன்னா ஒரு தடவை வந்து அந்த மாதிரி போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க நியூஸை. அந்த மாதிரி நாம்ளும் வந்து அடையாளம் தெரியாத மாதிரி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு மாறு வேஷத்தில் போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்தில் வந்து தாலிபானை மீட் பண்ணி அவங்க மேலே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கூட பயணிக்கிறாங்க அவங்க இடத்துக்கு. அப்படி பயணிக்கும் போது ஒரு வாகனத்தில் ஏறிட்டு இறங்குறாங்க. இறங்கும் போது அவங்க கேமரா கீழே விழுந்துருது. கீழே விழுந்துன்னு என்ன பண்ணிடுறாங்க, இவங்க வந்து ஏதோ ஸ்பை வேலை பார்க்க வராங்க, இவங்க ஒரு ஸ்பை வேலை பார்க்க வந்திருக்க ஆட்கள்னு நினச்சி அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா கடத்தி கொண்டு போய் கைதி கண்ணி கொண்டு போய் கைதி பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் போட்டுறாங்க. அப்படி ஜெயிலில் போட்டவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து அங்கே இருந்திருக்காங்க, 11 நாளாக இருந்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிட்டானியா நாட்டிலேருந்து அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர், அந்த நியூஸ் கம்பெனி இருக்கும்ல, அவங்க வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க இவங்க எங்களுடைய நியூஸ் ரிப்போர்ட்டர் தான், நீங்கள் விட்டுருங்க அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ தாலிபான்கள் கேட்டாங்களாமா, இவங்க நியூஸ் ரிப்போர்ட்டர் தான், ஸ்பை கிடையாது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுங்கள் எங்கள்கிட்ட, நாங்கள் கொடுத்துட்றோம்னாங்களாமா. அதே மாதிரி 2 வாரம் கழித்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்களாமா. அப்போ ப்ரூஃப் பண்ணவங்க அவங்க வெளியே வந்துட்டாங்க. அவங்க இப்போ பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க சொல்கிறாங்க, நான் உள்ளே போனேன், உள்ளே போய் என்னை கைதி பண்ணாங்க, கைதி பண்ணாலும் சரி என்னை எந்த விதத்துலையுமே சித்திரவதைப்படுத்தவே இல்லை, நான் எப்போ போல தான் அங்கே இருந்தேன், சேஃபாக இருந்தேன், எனக்கு வந்து சாப்பாடெல்லாம் கரெக்டாக கொடுத்தாங்க, எனக்கு எந்த ஒரு துன்புறுத்தலும் அங்கே இல்லை. அதே நேரத்தில் அவங்க யாருமே என் முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க, அங்கே இருக்கக்கூடியவர்கள் தாலிபான்ஸ்லாம் இருப்பாங்களா அந்த ஆண்கள் யாருமே பார்க்க மாட்டாங்களாமா, இவங்கள எல்லாருமே குமிஞ்சிக்கிட்டே வருவாங்க, குமிஞ்சிக்கிட்டே போயிடுவாங்களாமா. இவங்க வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா நமக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து மாட்டிட்டனால அப்போ தூக்கு தண்டனை கைதியை வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டாங்களாமா. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க கம்பெனி ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறம் வெளியே விடுறாங்க. வெளியே விடும்போது அவங்க கூப்பிட்டு சொன்னாங்களாமா, உங்களை ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அதனால் நீங்கள் போங்க, ஆனால் எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு போங்க, அதை நீங்கள் செய்வீங்க அப்படின்ட்டுன்னு கேட்டாங்களாமா. சரின்னு சொன்னாங்களாமா. என்னன்னு கேட்டதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இங்கிருந்து வெளியே போய் எங்களுடைய குர்ஆனை வந்து படித்து பார்க்கணும், அதனுடைய மொழியாக்கம் வாங்கி இஸ்லாத்தை பற்றி படிப்பேன்னு நீங்கள் சொல்லிட்டு போங்க அப்படின்னாங்களாமா. அதே மாதிரி இவங்களும் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி வந்து இவங்க படித்து பார்க்குறாங்க, இஸ்லாத்தை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தா இஸ்ரேல் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, பெண்களை போட்டு சிறையில் வந்து கொடுமைப்படுத்திகிட்டு இருக்காங்க. பாலஸ்தீன பெண்களுக்கு அங்கே பாதுகாப்பே இல்லை, நிறைய துன்புறுத்துகிறாங்க. ஆனால் தாலிபான்ஸ் எங்களை அப்படி பண்ணவே இல்லை, முஸ்லீம்கள் அப்படி பண்ண மாட்டாங்க, இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. அதுலேயும் ஹமாஸில் 80% எல்லாருமே வந்து எப்படி இருக்காங்கன்னா அனாதைகளாக இருக்கிறாங்க. அதனால தான் அவர்களெலாம் இப்படி கடினமாக தாக்குறாங்க, அவங்கள உங்களால் தோக்கடிக்க முடியல, 10 மாதம் ஆகும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த பெண்மணி அவங்க ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டை அவங்க இப்போ இஸ்லாத்துக்கு மாறி இருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.